வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மதுரை காஞ்சி நூல் குறிப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த நூல் பார்த்திங்கன்னா 10 பாட்டிலேயே மிக நீண்ட அடிகளை கொண்ட மதுரை காஞ்சி ஆகும். மதுரை காஞ்சி நூல் பார்த்திங்கன்னா மிக நீண்ட அடிகளை கொண்டுள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா 782 வரிகளை கொண்ட நூல் ஆகும். மாங்குடி மருதனரால் எழுதப்பட்டது. இந்த நூல் பார்த்திங்கன்னா 782 வரிகளையும் கொண்டுள்ளது. அடுத்தது மாங்குடி மருதனால் தான் வந்து எழுதினார். அடுத்தது பாண்டியன் தலையலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனுக்கு வீடு பேறு நிமித்தமாக பலவகை நிலையாமைகளையும் எடுத்து கூறுவதன் வாயிலாக பாடப்பட்டுள்ளது. அடுத்தது நெடுஞ்செழியனுக்கு படையெடுப்பு, போர் செயல், பகை நாடுகளை அழித்தல், சேர சோழரையும் 5 வேளியரையும் வெல்லுதல், பரதரை தோற்கடித்தல், தோற்கடிக்கப்பட்டவர்களிடமிருந்து கைப்பற்றிய பொருட்களை புலவர்களுக்கு தன் நாட்டவருக்கும் வழங்குதல் ஆகிய விவரங்கள் கூறப்பட்டுள்ளன. இந்த நூலில் பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியனோட படையெடுப்பை பற்றியும், போர் செயல்கள் பற்றியும், பகை நாடுகளை அழித்தலை பற்றியும், சேர சோழர்களை 5 வேளியரை பற்றியும், அவர்களை எல்லாரும் வந்து தோற்கடித்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட பொருட்களை வந்து புலவர்களுக்கும் தன்னுடைய நாட்டவர்களுக்கும் வழங்கியது பற்றியும் விவரங்கள் கூறப்பட்டுள்ளது. அடுத்தது நெடுஞ்செழியனோட முன்னோர்களுடைய சிறப்புகளை பற்றியும், பாண்டிய நாட்டின் 5 வளங்களும், மருதை மாநகரின் சிறப்புகளும் விளக்கப்பட்டுள்ளன. 5 நிலங்களை பற்றியும், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாதை போன்ற 5 நிலங்களை பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது. அடுத்தது மதுரை மாநகரின் சிறப்புகளை பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது. அடுத்தது வான நூல் குறிப்புகளையும் பற்றியும் இந்த நூலில் கூறப்பட்டுள்ளது. பாண்டிய வீரருக்கும் மற்றவர்களுக்கும் அளித்த நன்கொடை பற்றியும், அரசனின் கடமைகளை பற்றியும் கூறப்பட்டுள்ளன. பாண்டிய வீரருக்கு வந்து கொடுத்த கொடையை பற்றியும், மற்ற அரசர்களுக்கு கொடுத்த கொடையை பற்றியும் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தது அரசரோட கடமைகளை பற்றியும் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தது முக்கிய துறைமுகங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கிய துறைமுகங்களை பற்றியும் இந்த நூலில் எழுதப்பட்டுள்ளது. அடுத்தது பாட்டின் தொடக்கத்தில் திரைக்கடல் சூழ்ந்த ஞாலம் பற்றியும், தேன்கூடுகள் நிறைந்த மலையுச்சிகளை பற்றியும் கூறுகிறார். மாங்குடி மருதனார் வந்து பாட்டோட திரைக்கடல் சூழ்ந்த ஞாலம் பற்றியும் ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேன்கூடுகள் நிறைந்த மலை உச்சிகளை பற்றியும் வந்து வர்ணிக்கிறாரு. இதோட பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி நூல் குறிப்பு முடிஞ்சுது. என்னோடய வீடியோ முடிஞ்சுது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.